வணக்க மக்களே, அஜித் பட வில்ல நடிகர் இப்போ மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ற செய்திகள் மிகப்பெரிய அளவில் வந்து பார்த்தோன்னா சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தொடர்ந்து எல்லோருமே வந்து ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்ருக்காங்க. மாரடைப்பால் இப்போ அந்த விஷயம் வந்து நடந்திருக்கு அப்படின்னும், அவருடைய குடும்பமே ரொம்பவே பதறி போயிட்டாங்க, கதறி அழுகிறாங்க அப்படின்ற மாதிரியான செய்திகள் வெளியாகி இருக்குது. யார் அந்த நடிகர், அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத தான் நம்ம இந்த வீடியோ போய் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். நடிகர் அஜித்குமார் நடிப்பில் சென்ற ஆண்டு வெளியான துடிமை படத்தில் வில்லனாக நடித்திருந்த ரித்துராஜ் சிங்கின் மறைவு திரையுலகை அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. இதைத் தொடர்ந்து பல பாலிவுட் பிரபலங்கள் சமூக வலைதளங்களில் தங்களது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வந்துட்டுருக்காங்க. நடிகர் ரித்துராஜ் சிங் தொலைக்காட்சியில் ஜி சேனலில் ஒளிபரப்பாகும் பனேகி அப்னி பாத், ஜோதி, அதாலத் போன்ற சீரியல்களில் நடித்து பிரபலமானவர். மேலும் இந்தியில் ஹம்தும் அவர் ஹோஸ்ட், யாரியன் 2 உள்ளிட்ட படங்களில் நடிச்சிருக்கிறார். ஹே பிரபு, கிரிமினல் ஜஸ்டிஸ், அபய், நவர் கேஸ், யுவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட் உள்ளிட்ட பல வெப்சீரீஸ்களிலும் இவர் நடிச்சிருக்கிறார். இதைத் தொடர்ந்து தமிழில் ஹெச் வினோத் இயக்கத்தில் போனி கபூர் தயாரிப்பில் அஜித் நடிப்பில் வெளியான துணிவு திரைப்படத்தில் வில்லன் சுனில் தத்தாவாக நடிச்சிருந்தார். இப்படத்துடன் அஜித்துடன் மஞ்சு வாரியார், சமுத்திரக்கனி, பவானி, அதே போல் வந்து பார்த்தோன்னா பலரும் நடிச்சிருந்தாங்க. ஒரு வங்கி கொள்ளையை மையமாக வைத்து எடுத்திருந்த இந்த படம் ஒரு ஆக்ஷன் த்ரில்லராக அதிக வசூலை குவித்து ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. முக்கியமான வில்லனாக ஜான் கொக்குனருடன் சேர்ந்து வங்கியில் உள்ள பணத்தை திருடும் 3 வில்லன்களுள் ரித்துராஜ் சிங்கும் ஒருவர். தற்போது மாரடைப்பில் பிரபலங்களினுடைய எண்ணிக்கை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. புனித் ராஜ்குமார், விவேக், சிரஞ்சீவி சார்ஜா, மாரிமுத்து உள்ளிட்ட பலரையுமே இழந்து வருவது திரையுலகத்தில் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. சமீபத்தில் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி அவர்களுடைய மகன் வெற்றி துரைசாமி இறப்பிற்கு அஜித் நேரில் சென்று தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிருந்தார். வெற்றி துரைசாமி அஜித் நெருங்கிய நண்பர் ஆவார். இதைத் தொடர்ந்து அவருடன் நடித்திருந்த ரித்துராஜ் சிங்கும் மாரடைப்பால் உயிரிழந்திருப்பது சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. 59 வயதான ரித்துராஜ் சிங் கணைய அலர்ஜி பாதிப்பால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை எடுத்து வந்த நிலையில் மாரடைப்பு ஏற்பட்டு சிகிச்சை பலன் இல்லாமல் உயிரிழந்திருக்கார். பல சீரியல்களில் நடித்து பாலிவுட்டில் பிரபலமான ரித்துராஜ் சிங்கின் இழப்பு பாலிவுட் ரசிகர்கள் மற்றும் நடிகர்களை சோகத்தில் ஆழ்த்தியிருக்கு. இதைத் தொடர்ந்து பல பிரபலங்களும் தங்களது ஆழ்ந்த இரங்கல்களை சமூக வலைதளங்களில் தெரிவித்து வந்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய சார்பாகவும் ரித்துராஜ் அவர்களுடைய ஆன்ம சாந்தினையை கடவுளை வேண்டிக்குவோம்.